எல்லாரும் லியோ ஆடியோ லான்ச் எப்போ எப்போ நம்ம தளபதி ஸ்பீச்சை கேட்போம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருக்க எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் தான் இப்போ வந்திருக்கு. லியோ ஆடியோ லான்ச் கேன்சல் ஆயிருக்கு. அதுதான் வந்துட்டு இப்போ வைரலாக நிறைய பேர் பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கு. இந்த அறிவிப்பை தயாரிப்பு நிறுவனமே இப்போ சற்று கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு இந்த ட்வீட்டை போட்டிருந்தாங்க. அதாவது வந்துட்டு லியோ ஆடியோ லான்ச் கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு. லியோ ஆடியோ லான்ச் ஏன் நடத்தப்படலை அப்படின்னா, இது நிறைய டிக்கெட் ஓவர்ஃப்ளோனாலையும் நம்ம ஃபேன்ஸோட அந்த சேஃப்டி மெசர்ஸை நம்ம கருத்தில் வச்சுக்கிட்டு அந்த லியோ ஆடியோ லான்ச்சை வந்து கேன்சல் பண்ணியிருக்கோம். மற்றபடி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி எல்லா விதமான அப்டேட்டையும் நாங்கள் அடுத்தடுத்து ஃபேன்ஸோட ஹாப்பினஸ்க்காக நாங்கள் அடுத்தடுத்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த லியோ ஆடியோ லான்ச் ஏன் கேன்சல் ஆச்சு, நிறைய பொலிட்டிக்கல் ப்ரெஷர்னால இருக்குமோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் அதே ட்வீட்லேயே அவங்க பதிலையும் சொல்லியிருக்காங்க. இந்த லியோ ஆடியோ லான்ச் கேன்சல் ஆனதுக்கு எந்த வித பொலிட்டிக்கல் ப்ரெஷரும் கிடையாது, யாரோட அறிவுறுத்தல் கீழேயும் நாங்கள் செயல்படலை, நாங்கள் இதன் காரணமாக அதாவது மேலே குறிப்பிட்டிருக்க இந்த காரணத்தினால மட்டுமே தான் நாங்கள் லியோ ஆடியோ லான்ச்சை கேன்சல் பண்ணியிருக்கோம், தேங்க்யூ அப்படின்ற மாதிரியான ஒரு ட்வீட்டை போட்டிருக்காங்க. இந்த ட்வீட்டை பார்த்த உடனே எல்லாருமே, அதாவது குறிப்பாக தளபதி விஜய் ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே வருத்தம் அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா கடந்த ரொம்ப நாட்களாகவே வந்துட்டு எல்லாருமே இந்த லியோ ஆடியோ லான்ச்சுக்கு தான் மிகப்பெரிய அளவில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இந்த விஷயம் அவங்க எல்லாத்தையுமே ரொம்பவே அதிருப்தி ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்பவே வருத்தத்துக்குரிய விஷயமாகவே இருக்குது. இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. மேலும் இது போன்ற சினிமா சம்பந்தப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள சினி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் சேர்த்து அமைத்து வைத்துக் கொள்ளுங்கள்.